ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஆர் என் தமிழ். அண்ட் இதுவரைக்கும் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பர் டிராகன் பால் ஹீரோஸோட இன்னொரு சூப்பர் ஹீரோன்னே சொல்லலாம், அதாவது நம்ம ஜெனோ கோகு பார்த்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே சூப்பர் டிராகன் பால் ஹீரோஸ் பார்த்துருப்போம். கோகு மாதிரியே இன்னொரு கோகு வேற ஒரு ட்ரெஸ்ஸிங் அப்பியரன்ஸில் இருப்பார். ஸோ அந்த கோகு தான் நம்ம ஜெனோ கோகு. நம்ம ஜெனோ கோகுக்கும் அதே செயன் நேம் தான், அதாவது கேக்கராட். ஃபூங்கிற ஒரு டீமன் கேரக்டர் நம்ம ஜெனோ கோகுவை ரெட் கோகு அப்படின்னு கூப்பிடுவாரு. இவரோட டிபட், இவர் எதுலாம் அப்பியர் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் பால் ஹீரோஸுங்கிற ஒரு கேமில் வந்திருக்காரு. அண்ட் மாங்கால டிஸ்பேட்ச் டைம் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வந்திருக்காரு. தென் அனிமில் சூப்பர் டிராகன் பால் ஹீரோஸில் கோகு வெர்சஸ் கோகு அந்த எபிசோடில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட ஆக்குபேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டைம் பெட்ரோலர். அதாவது டைம் பெட்ரோலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் இந்த வேலையோட நோக்கமே. இப்படி ஒரு வேலையை தான் நம்ம ஜெனோ கோகு செஞ்சிட்ருக்காரு. ஆனால் ஃபைட் பண்ணும்போது கோகு மாதிரி ஒரு ஃபன் சேலஞ்சாக எடுத்துக்காம சீரியஸாக அந்த டாஸ்கில் இறங்கி ஃபைட் பண்ணி வின் பண்ணுவார் நம்ம ஜெனோ கோகு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனோ கோகுவோட டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுவோட டைம் லைனோட சிமிலாரிட்டி தான் இது. எப்படி நம்ம ஜெனோ கோகுவோட டைம் லைன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசா சாகா, செல் சாகா, லார்ட் ஸ்லக் மூவி, ஃபியூஷன் ரீபான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகன் பால் ஜிடி அண்ட் ப்ரோலி கிட்ட கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெனோ கோகு டிராகன் பால் ஹீரோஸில் என்னென்ன சாகாஸ்லாம் அப்பியர் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 9 சாகாஸில் இவர் அப்பியர் ஆயிருக்காரு. என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் டீமன் ரில்ம் சாகா, நெக்ஸ்ட்டு வந்து டார்க் எம்பையர் சாகா, அடுத்தது வந்து டார்க் எம்பையர் சாகா, தென் டீமன் காட் டோவா சாகா, அடுத்தது வந்து டார்க் டீமன் காட் பூ சாகா, நெக்ஸ்ட்டு வந்து ஜெனோ ஜெனேம்பா சாகா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோலி டார்க் சாகா, அண்ட் தென் மெச்சிகபுரா ரிவைவல் சாகா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டெமெக்ரா அசால்ட் சாகா, அண்ட் கடைசியாக பிரிசன் பிளானட் சாகா. இந்த மாதிரி ஒரு டோட்டலாக 9 சாகாஸில் இவர் அப்பியர் ஆயிருக்காரு. அண்ட் இந்த சாகாஸை நாங்கள் தெளிவாக ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் அடுத்தது நம்ம ஜெனோ கோகுவோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவர் மாங்கால டார்க் டீமன் ரெல்ம் சாகா அப்படின்னு ஒரு சாகாவில் வந்திருக்காரு. இந்த சாகாவில் நம்ம ஜெனோ கோகுவை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியராக அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஒரு சாகாவில் நம்ம ஜெனோ கோகுவை டிமைக்ரா அப்படிங்கிற ஒரு டீமன் காட் கூட கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூனிவர்ஸ்லேயே இவர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் செய்யன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை நம்ம ஜெனோ ஃப்ரீஸா வந்து 1-star டிராகன் பாலோட மர்ஜ் பண்ணி 100% ஃபுல் பவர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஜெனோ கோகுவும் நாமிக்கில் இருக்கிற சூப்பர் சைன் கோகுவும் ஒரு கம்பைன்டு கேமிஹாமிஹா யூஸ் பண்ணி ஃப்ரீஸாவை அழிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு தடவை டார்க் டீமன் கிட்பூ சாகாவில் ஒரு சிவியரான டிஸ்அட்வான்டேஜ் ஏற்பட்டிருக்கு. அதாவது கிட்பூ வந்து ஒரு 3-star டார்க் டிராகன் பாலோட மர்ஜ் ஆகிருக்கிறதுனால அண்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம ஜெனோ கோகு கிட்பூவை ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்ன தான் டீமன் காட் டபூராவை இவரோட பவர் யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஜெனோ கோகு ஒரு சிங்கிள் பஞ்ச் கூட டபூரா மேலே வைக்க முடியல. ஸோ அந்த டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஜெனோ கோகுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஒரு தடவை நம்ம ஜெனோ கோகு சூப்பர் சைன் 4 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது குரோனோவா அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் காய், அதாவது இவங்கள ஒரு லார்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜெனோ கோகு சூப்பர் சைன் 4 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுனால டைம் அஃபெக்ட் பண்ணுன்னு இவரை தடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பர் சைன் 4 ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்ம பிரசன்ட் பிளானட் சாகால ஜெனோ கோகு அண்ட் சூப்பர் சைன் ப்ளூ கோகு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணும்போது ட்ராலையே முடிஞ்சிருச்சு. அதாவது ரெண்டு பேர்த்தோட பவர்ஸும் ஈவன்லி மேட்ச்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பிரசன்ட் பிளானட் சாகாவோட ஃபைட்டிங் சீக்வன்ஸை அனிம்லியும் காமிச்சிருக்காங்க. அனிம்லியும் இதே மாதிரி ட்ராலையை முடிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம ஜெனோ கோகுவோட எபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட், அதாவது இவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ண முடியும். செகண்ட் வந்து காமேஹாமிஹா, நம்ம கோகு யூஸ் பண்ண அதே பவர்ஃபுல்லான காமேஹாமிஹா ஜெனோ கோகுவும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்டு வந்து இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் 10 times காமேஹாமிஹா, அதாவது இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி 10 times காமேஹாமிஹாவே வந்து யூஸ் பண்ணி எனிமீஸை டிஃபீட் பண்ணுவார். வந்து நம்ம ஜெனோ கோகுவோட சூப்பர் சைன் 4 ஒரு ஸ்பெஷல் அட்டாக்னே சொல்லலாம். அண்ட் ஃபோர்த் வந்து காட் காமேஹாமிஹா, ஒரு பவர்ஃபுல் வேவ் வந்து நார்மல் காமேஹாமிஹாவை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்னே சொல்லலாம்.
ஃபிஃப்த்து வந்து சூப்பர் காட் ஷாக் ஃப்ளாஷ். இந்த அட்டாக் வந்து நம்ம ப்ரூஸ்லி 1-inch பஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்கும். ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சுன்னே சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டான்ஸ், அதாவது ஒரு டான்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேர் ஃபியூஸ் ஆவாங்க. இந்த ஒரு ஃபியூஷனில் ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஃபார்ம் அன்லாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஜெனோகோக்கோட எமர்ஜென்ஸ் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்த்துட்டோம். அண்ட் அடுத்தது நம்ம ஜெனோகோக்கோட ஃபார்ம்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஃபியூஷன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.